ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் திருச்சிராப்பள்ளியில் இருக்கக்கூடிய சுற்றுலா தலங்களை தான் நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் சேர்த்து கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தமிழ்நாட்டிலே பார்த்தீங்க அப்படின்னா நான்காவது மாநகராட்சியாக கருதப்படுவது இந்த திருச்சி மாவட்டம் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா திருச்சி வந்து தமிழ்நாட்டில் கல்வி மற்றும் தொழில் நகரமாக இருக்கக்கூடியது இந்த திருச்சி மாவட்டம். இந்த மாவட்டத்தில் காவேரி ஆற்றின் கரையை வந்து அமைஞ்சிருக்கு. இங்கே என்னென்ன சுற்றுலா தலங்கள் இருக்கு அப்படிங்கறதை இந்த வீடியோல பார்க்கலாம். வண்ணத்து பூச்சி பூங்கா, முதல்ல நம்ம பார்க்கக்கூடிய இடம் வந்து இந்த பூங்கா தான். வந்து காவேரி கொள்ளிடம் ஆறுகளுக்கு இடையில் இயற்கையாக அமைஞ்சிருக்கக்கூடிய ஒரு தீவு பகுதியான ஸ்ரீரங்கம் பக்கத்துல இருக்கக்கூடிய மேலூர்ல ஒரு 25 ஏக்கர் பரப்பளவுல இந்த பூங்கா அமைஞ்சிருக்கு. வனத்துறை வந்து பராமரிக்கப்பட்டு ஆசியாவிலேயே மிகப்பெரிய பூங்காவாக இந்த வண்ணத்து பூச்சி பூங்கா வந்து இருக்கு அப்படின்னு சொல்லலாம். இது மிகச்சிறந்த ஒரு சுற்றுலா தளமாக இருக்கு. நிறைய சுற்றுலா பயணிகள் பார்க்கறதுக்கும் ஆசைப்படுறதும் ஒரு முக்கியமான இடமா இந்த இடம் அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம். அடுத்ததாக நம்ம பார்க்கக்கூடிய இடம் வந்து திருச்சி மலைக்கோட்டை தான். இந்த மலைக்கோட்டை கோயில் அப்படிங்கிறது ஒரு தொல்பழங்கால மலைப்பாறை மீது கட்டப்பட்ட ஒரு கோட்டை. இந்த கோட்டை கோவில்களை வந்து கொண்ட ஒரு பகுதியாக பார்க்கப்படக்கூடியது. நடுவில் ஒரு மலையும் அதை சுற்றி கோட்டை அமைஞ்சிருக்கிறதுனால இதை வந்து மலைக்கோட்டை அப்படின்னு சொல்லி அழைக்கிறாங்க. இந்த மலைக்கோட்டை கோயிலுக்கு வந்து வெளியூர்ல இருந்து இரு நிறைய மக்கள் அதிகமாக வரக்கூடிய இடம். அதுவும் வந்து திருச்சியிலே வந்து ஒரு மிகச்சிறந்த சுற்றுலா தலமாக பார்க்கப்படக்கூடியது. அடுத்ததாக நம்ம பார்க்கக்கூடிய இடம் வந்து ஸ்ரீரங்கம் ரங்கநாதர் கோவில் தான். திருச்சி மாவட்டத்திலே ஸ்ரீரங்கத்துல இந்த ஸ்ரீரங்கம் ரங்கநாதர் கோவில் இருக்கு. இது வந்து ஒரு சுற்றுலா தலங்கள்ல இடம் பெற்றிருக்கக்கூடிய ஒரு முக்கியமான கோயில் அப்படின்னு சொல்லலாம். இந்த கோயில்ல கோபுரத்தை பார்ப்பதற்கு மிகவும் அழகாக இருக்கும். இது வந்து ஒரு வைணவ கோவில் அப்படிங்கிறதுனால ரங்கநாதர் அப்படின்னு சொல்லி அழைக்கக்கூடிய இந்த கோவில் ஸ்ரீ மகா விஷ்ணுவிற்காக கட்டப்பட்ட ஒரு கோவில். 108 திவ்ய தேசங்கள்ல மிக முக்கியமான ஸ்தலமாக கருதப்படக்கூடியது. இந்த மகாவிஷ்ணுவை சந்திக்க தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மக்கள் வெளி மாவட்டத்திலிருந்து வெளி மாநிலங்களிலிருந்து நிறைய பேர் சுற்றுலா பயணிகள் வரக்கூடிய ஒரு மிகச்சிறந்த ஒரு இடமாக அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம். அடுத்ததாக நம்ம பார்க்கக்கூடிய இடம் வந்து ஜம்புகேஸ்வரர் கோவில் தான். திருச்சிக்கு பக்கத்தில் அமைஞ்சிருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு சிவன் கோயிலாக இந்த ஜம்புகேஸ்வரர் கோவில் வந்து இருக்கு. பஞ்சபூதங்கள் தலங்கள்ல இந்த தலம் வந்து நீருக்குரிய தலமாக கருதப்படக்கூடிய ஒரு கோவில். இந்த தலத்திற்கு அதிக அளவிலான மக்கள் வந்து வருகை தரக்கூடியதாக இருக்கு. இதுவும் திருச்சி மாவட்டத்துலதான் வந்து அமைஞ்சிருக்கு. அடுத்ததாக நம்ம பார்க்கக்கூடிய இடம் வந்து எறும்பீஸ்வரர் கோவில். திருச்சியிலிருந்து தஞ்சை செல்லக்கூடிய வழியில ஒரு 13 கிலோமீட்டர் தொலைவில்தான் வந்து இந்த கோவில் வந்து அமைஞ்சிருக்கு. ஒரு சிறிய குன்றின் மீது இந்த கோவில் வந்து அமைஞ்சிருக்கு. இந்திரர்களும் தேவர்களும் எறும்பு வடிவம் கொண்டு வழிபட்ட தலம் அப்படிங்கிறதுனால இதுக்கு வந்து ஒரு சிறப்பு இருக்கு. இந்த கோவில் பார்த்தீங்க அப்படின்னா எறும்புக்காக அமைக்கப்பட்ட கோவில் அப்படிங்கிற மாதிரி ஒரு நம்பிக்கை வந்து இந்த கோவில்ல இருக்கு. இதுவும் வந்து ஒரு சுற்றுலா தலமாக திருச்சிராப்பள்ளியில அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம். அடுத்ததாக நம்ம பார்க்கக்கூடிய இடம் வந்து வயலூர் முருகன் கோவில் தான். இந்த கோவில் பார்த்தீங்க அப்படின்னா திருச்சியிலிருந்து ஒரு 13 கிலோமீட்டர் தொலைவில் அமைஞ்சிருக்கு. திருமண தடை நீங்க இந்த ஆலயத்துக்கு வந்து நிறைய பக்தர்கள் வந்து வராங்க. இங்க வந்து வேண்டிக்கிட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு கல்யாண யோகம் வரும் அப்படிங்கிற மாதிரி ஒரு நம்பிக்கை வந்து இந்த கோவில்ல இருக்கு. இதுவும் வந்து திருச்சி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான கோவில் அப்படின்னு சொல்லலாம். அடுத்ததாக நம்ம பார்க்கக்கூடிய இடம் வந்து கல்லணை. உலக பழமை வாய்ந்த அணைகள்ல வந்து ஒன்றுதான் வந்து இந்த கல்லணை அப்படின்னு சொல்லலாம். இந்த கல்லணை வந்து திருச்சியில அமைஞ்சிருக்கு. இது காவேரி மீது கட்டப்பட்ட ஒரு இடம்தான். திருச்சியில அகண்ட காவேரி அப்படின்னு சொல்லி அழைக்கக்கூடிய காவேரி முகப்புல இரண்டாக பிரிக்கப்படுகிறது. அதுல ஒண்ணுதான் வந்து இந்த கல்லணை. இதுவும் வந்து ஒரு சுற்றுலா தலமாக அமைஞ்சிருக்கு. அடுத்ததாக நம்ம பார்க்கக்கூடிய இடம் வந்து ராணி மங்கம்மாள் கொழு மண்டபம். கிபி 1700 நாயக்கர் அரசியான ராணி மங்கம்மாவால திருச்சியில கட்டப்பட்டதுதான் இந்த மண்டபம். மங்கம்மாள் கணவரான சுகநாதர் நாயக்கரால் 1666 கட்டப்பட்ட அரண்மனையின் ஒரு பகுதியாக இது இருக்கு அப்படின்னு சொல்லப்படக்கூடியது. தற்பொழுது இந்த மண்டபத்துல அருங்காட்சியகங்கள் அமைக்கப்பட்டிருக்கு. இதுவும் வந்து ஒரு மிகச்சிறந்த ஒரு சுற்றுலா தலம். அடுத்ததாக நம்ம பார்க்கக்கூடியது புளியஞ்சோலை
நீர்வீழ்ச்சி. தமிழ்நாட்டிலே கிழக்கு தொடர்ச்சி மலை அப்படின்னு சொல்லி கருதப்படக்கூடிய கொல்லிமலை பள்ளத்தாக்கிலிருந்து இந்த புளியஞ்சோலை நீர்வீழ்ச்சி அமைஞ்சிருக்கு. இது திருச்சியிலிருந்து சுமார் ஒரு 72 கிலோமீட்டர் தொலைவில் அமைஞ்சிருக்கு. மிகச்சிறந்த சுற்றுலா தலமாக இருக்கு அப்படின்னு சொல்லலாம். அடுத்ததாக நம்ம பார்க்கக்கூடிய இடம் வந்து பிரம்மபுரீஸ்வரர். பிரம்மாவின் தலைவிதியை மாற்றியதாக கருதப்படுறதுனால பிரம்மவீஸ்வரர் கோவில் அப்படின்னு சொல்லி அழைக்கப்படக்கூடியது. புகழ்பெற்ற இந்த கோவில் சுயம்புலிங்கத்தின் வடிவத்துல அவருக்கு வந்து அர்ப்பணிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இது தமிழ்நாட்டுல திருப்பத்தூர் சுற்று வட்டாரத்துல திருச்சிக்கு பக்கத்துல அமைஞ்சிருக்கு. முதன்மையாக சிவனுக்காக அர்ப்பணிக்கப்பட்ட இந்த கோவிலுக்கு செல்வதன் மூலம் ஒருவரோட தனது சொந்த விதியை வந்து மாற்றிக்கொள்ளலாம் அப்படிங்கிறது இங்க பாரம்பரியமாக ஐதீகமாக கருதப்படக்கூடியது. ஒரு தனி சன்னதியில பிரம்மா வந்து தனது 4 அறியப்பட்ட தாமரை அல்லது மலர் தியான நிலையில இங்க வந்து அமைஞ்சிருக்கிறாரு. ரொம்ப அழகா இருக்கும். இந்த கோவில்ல பார்வதி தேவியும் வந்து இருக்கிறாங்க. ஸ்ரீ பிரம்மபுரீஸ்வரர், பார்வதி, அதுக்கப்புறம் சிவன், இதெல்லாமே வந்து இந்த கோவில்ல ரொம்ப ஒரு முக்கிய அம்சமாக வந்து அமைஞ்சிருக்கு. அடுத்ததாக நம்ம பார்க்கக்கூடிய இடம் வந்து திருச்சி விராலிமலை தான். இந்த விராலிமலை முருகன் கோவில் பாத்தீங்க அப்படின்னா திருச்சியில விராலிமலை நகர்ல வந்து அமைஞ்சிருக்கு. இந்த கோவில் தமிழ்நாட்டுல மிகவும் பிரபலமான கோயில்ல ஒண்ணு. இந்த கோவில் பாத்தீங்க அப்படின்னா விராலிமலை அப்படிங்கிறது தான் இந்த மலையோட பெயரே. ஏறக்குறைய ஒரு 207 படிக்கட்டுல ஏறி போய் தான் நம்ம இந்த சுவாமி சன்னதியை அடைய முடியும். வழி நெடுகிலுமே வந்து சில மண்டபங்கள், யாத்திரிகளுக்கு ஓய்வறைகள் எல்லாமே வந்து இங்க இருக்கு. அது மட்டும் இல்லாம இங்க பாத்தீங்க அப்படின்னா இந்த மயில் மீது வீற்றிருக்கக்கூடிய முருகப்பெருமானின் உருவம் கோவில்ல வைக்கப்பட்டிருக்காங்க. பிரார்த்தனைகள் ஒரு நாளைக்கு 6 முறை வந்து இந்த கோவில்ல விசேஷமாக வந்து பண்றாங்க அப்படின்னு சொல்லலாம். அடுத்ததாக நம்ம பார்க்கக்கூடிய இடம் வந்து ஜோசப் சர்ச் தான். திருச்சியிலே பழமையான தேவாலயங்கள்ல ஒண்ணு இந்த புனித ஜோசப் தேவாலயம். இது நகரின் மையத்திலே வந்து அமைஞ்சிருக்கு. திருச்சியிலிருந்து புனித ஜோசப் தேவாலயத்திற்கு மற்றொரு பெயரும் இருக்கு, லூர்து மாதா தேவாலயம் அப்படின்னு வந்து இந்த தேவாலயத்தை சொல்லுவாங்க. இதனுடைய கட்டிடக்கலை பிரான்சின் லூர்து மாதா தேவாலயத்தை மாதிரி இருக்கிறதுனால இந்த மாதிரியான பெயர் வந்து இருக்கு. இந்த ஜோசப் தேவாலயத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா ரொம்பவே வந்து அமைதியாகவும் ஆன்மீகமாகவும் இருக்கும். பிப்ரவரி 11 இந்த தேதியில பாத்தீங்க அப்படின்னா வருஷத்துல திருவிழா திருச்சியில ரொம்ப பிரம்மாண்டமா நடைபெறுது. செயின்ட் ஜோசப் தேவாலயத்திற்கு நம்ம போகணும் அப்படின்னு நினைச்சோம் அப்படின்னா ஈஸ்டர், கிறிஸ்மஸ் இந்த மாதிரியான நேரத்துல கூட இங்க ரொம்ப அழகா வந்து கொண்டாடக்கூடியதா இருக்கு. அடுத்ததாக நம்ம பார்க்கக்கூடிய இடம் வந்து அகையா கங்கை நீர்வீழ்ச்சி. கிழக்கு தொடர்ச்சி மலையில ஒரு பகுதியாக இந்தியாவில கொல்லிமலையில அமைஞ்சிருக்கு. தமிழ்நாட்டுல நாமக்கல் மாவட்டத்துல கொல்லிமலையோட உச்சியில பாத்தீங்க அப்படின்னா பஞ்சநதி, காட்டாற்று ஓடை, இது எல்லாமே வந்து இருக்கிற மாதிரி இந்த ஆகாய கங்கை வந்து இங்கேயும் வந்து ரொம்ப அழகா வந்து அமைஞ்சிருக்கு. பள்ளத்தாக்குல வந்து அமைஞ்சிருக்கிறதுனால இதனுடைய பயங்கரமான தோற்றம், சக்தி வாய்ந்த நீர் ஓட்டம் காரணமாக அகையா கங்கை கொல்லிமலை வாசிகளால பேரருவி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பேய் அருவியாக வந்து அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம். ரொம்பவே வந்து அழகா இருக்கும். இங்கேயுமே நிறைய சுற்றுலா பயணிகள் பார்க்கறதுக்கு ஒரு ஏற்ற இடமா அமைஞ்சிருக்கு. அடுத்ததாக நம்ம பார்க்கக்கூடியது பாத்தீங்க அப்படின்னா வெக்காளியம்மன் கோவில் தான். துர்கா தேவியின் அவதாரமாக கருதப்படக்கூடிய வெக்காளியம்மன் இந்த கோயில்ல மைய பொருளாக வந்து அமைஞ்சிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். இந்த கோவில தென்னிந்திய மாநிலமான தமிழ்நாட்டுல திருச்சிராப்பள்ளியில உறையூர்ல தான் வந்து இந்த வெக்காளியம்மன் கோவில் வந்து இருக்கு. தேவியோட எல்லையற்ற வலிமை, மன உறுதி, நல்லிணக்கம், அமைதி, இது எல்லாமே வந்து இங்க இந்த கோவிலோட சிறப்பு அப்படின்னு சொல்லலாம். கோவிலுக்குள்ள நம்ம நுழைஞ்ச உடனே வெக்காளியம்மனின் சொர்க்க சக்தியால நம்ம எல்லாருமே வந்து சூழப்படுற அளவுக்கு ரொம்ப பிரம்மாண்டமான கோவிலா வந்து அமைஞ்சிருக்கு. இங்க வரக்கூடிய நிறைய பேர் பாத்தீங்க அப்படின்னா பிரார்த்தனை செய்யறதுக்கும் உதவி கேட்கறதுக்கும் தெய்வம் வந்து தங்களுக்கு வழங்கிய எல்லாவற்றிற்கும் பாராட்டு தெரிவிக்கவும் வந்து இங்க வர்றாங்க அப்படின்னு சொல்லப்படுகிறது. அது மட்டும் இல்லாம இங்க பாத்தீங்க அப்படின்னா தங்களுடைய ஆசைகளை, கனவுகளை, நம்மளுக்கு என்ன நடக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம நினைக்கிறோமோ இது எல்லாமே வந்து ஒரு பேப்பர்ல எழுதி இங்க ஒரு பெட்டியில வந்து வைக்கிறாங்க. இதுவும் வந்து இந்த கோவிலோட ஐதீகமாக இருக்கு. இதை வந்து வெக்காளியம்மனுடைய தெய்வ சக்தி வந்து நாளுக்கு நாள் வலுவடைஞ்சி நம்ம எழுதி இருக்கிறது என்ன அப்படிங்கறத நமக்கு வந்து நடைபெறும், நல்லதா வந்து நமக்கு கிடைக்கும் அப்படின்னு இந்த கோவில்ல ஒரு ஐதீகமாக வந்து சொல்லப்படுது. அதனால நிறைய பக்தர்கள் பாத்தீங்க அப்படின்னா
இங்கே வந்து தனக்கு வேணுங்கிறத எழுதி அந்த பேப்பரில் எழுதி அங்கே ஒரு பெட்டியில் வந்து வைக்கிறாங்க. இது வந்து இந்த கோவிலில் ரொம்ப விசேஷமாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். அடுத்ததாக நம்ம பார்க்கக்கூடிய இடம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சமயபுராமன் கோவில் தான். இந்த கோவில் பார்த்தீங்க அப்படின்னா சமயபுரம் அப்படிங்கிற ஊரில் தான் வந்து திருச்சி மாவட்டத்தில் அமைஞ்சிருக்கு. திருச்சியிலேருந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 20 கிலோமீட்டர் தொலைவில் தான் இந்த சமயபுர மாரியம்மன் இருக்குது. இந்த சமயபுர மாரியம்மன் பார்த்தீங்க அப்படின்னா சக்தியின் தெய்வமாக கருதப்படுறதுனால ஆரோக்கியம் செல்வம் இது எல்லாமே நமக்கு கொடுக்கக்கூடியதா அமைஞ்சிருக்கு இந்த கோவில்ல. அது மட்டும் இல்லாம சின்னம்மை பெரியம்மை இது ரெண்டையுமே குணப்படுத்தக்கூடிய அளவுக்கு ஆழமான நம்பிக்கை எல்லாமே வந்து இந்த கோவில்ல இருக்கு அப்படின்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாம ஆண்டுதோறுமே வந்து ரொம்ப அழகா தைப்பூச திருவிழா வந்து சிறப்பா வந்து இங்க வந்து கொண்டாடப்படக்கூடியதா இருக்கு. தேவியோட முக்கியமான சிலை மணல் மற்றும் களிமண்ணால ஆனது அப்படிங்கறதுனால இந்த கோவிலுக்கு செய்யக்கூடிய அபிஷேகங்கள் எல்லாமே வந்து ரொம்ப வந்து விசேஷமா வந்து இருக்கும் அப்படின்னே வந்து சொல்லலாம். அந்த அளவுக்கு ரொம்ப வந்து இங்க சிறப்பா வந்து நடைபெறுது. நிறைய சுற்றுலா பயணிகள் காணக்கூடிய ஒரு இடமா அமைஞ்சிருக்கு. அடுத்ததாக நம்ம பார்க்கக்கூடிய இடம் வந்து உச்சி பிள்ளையார் கோவில் தான். விநாயக பெருமானுக்கு அர்ப்பணிக்கப்பட்ட உச்சி பிள்ளையார் கோவில் 7ஆம் நூற்றாண்டை சேர்ந்த ஒரு இந்து கோவில் அப்படின்னு சொல்லலாம். இது வந்து இந்தியாவின் தமிழ்நாட்டுல திருச்சியில பாத்தீங்க அப்படின்னா ராக்போர்ட் உச்சியில அமைஞ்சிருக்கு. ஸ்ரீரங்கத்துல ரங்கநாத சுவாமி சன்னதியை கட்டிய பிறகுதான் வந்து விபீஷண மன்னனிடமிருந்து விநாயக பெருமான் இந்த பாறைக்கு தப்பி சென்றதாக புராணங்கள் வந்து சொல்லப்படுறது. தமிழ்ல திருச்சிராப்பள்ளி பாறைக்கோட்டை மலைக்கோட்டை அப்படின்னு சொல்லி அன்புடன் நம்மளை வந்து அழைக்கப்படும். இந்த இடத்துல கோயிலோட கட்டமைப்பை உருவாக்கக்கூடிய பழமையான பாறையிலிருந்து கருதப்பட்டதுதான் இந்த இமயமலையை விட மிக பழமையானது அப்படின்னு சொல்லலாம். 344 படிக்கட்டுல ஏறிதான் இந்த கோவிலை நாம வந்து சென்றடைய முடியும். அந்த அளவுக்கு ரொம்ப பழமையான ஒரு கோவில், ரொம்ப அழகா இருக்கும். 7ஆம் நூற்றாண்டை சேர்ந்தது அப்படிங்கறத இந்த கோவில் அப்படின்னு சொல்லப்படுது. சிவன் கோவில்ல இறைவனின் லிங்க வடிவமும் வந்து இந்த இடத்துல வந்து அமைச்சிருக்காங்க, ரொம்ப அழகா இருக்கும். இதுவும் வந்து மிகச்சிறந்த ஒரு சுற்றுலா தலமாக திருச்சி மாவட்டத்துல அமைஞ்சிருக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோல திருச்சி மாவட்டத்துல இருக்கக்கூடிய சுற்றுலா தலங்களை நம்ம பார்த்துருக்கோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா நீங்க லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.